ஹலோ எஃப்எல் வியர்ஸ், இன்றைக்கி நம்ம ரிசர்ஸுங்கிற லெசன் பற்றி பார்ப்போம். எனிதிங் சாட்டிஸ்ஃபையிங் த ஹியூமன் நீட் இஸ் கால் ரிசர்ஸ். ரிசர்ஸ்னால் வளங்கள்னு அர்த்தம். ரிசர்ஸஸ்ங்கிறது நேச்சுரல் ரிசர்ஸஸ், ஆர்டிஃபிஷியல் ரிசர்ஸஸ். ஆர்டிஃபிஷியல் ரிசர்ஸஸை ப்ராசஸ் பண்ணி நம்ம யூஸபிள் திங்ஸாக கன்வெர்ட் பண்ணி. டூ டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஆரிஜின் வைஸ் வச்சு, ரெனியூபிலிட்டி வச்சு. ஆரிஜின்னா பயோட்டிக் ரிசோர்ஸஸ், ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ். ரெனியூபிலிட்டியில் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். பயோட்டிக் ரிசோர்ஸஸ் காட் ஃப்ரம் லிவிங் அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட், கிராப்ஸ், அனிமல்ஸ், ஃபாசில் ஃபியூயல்ஸ் எக்ஸெட்ரா. ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் த நான் லிவிங் பார்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், எக்ஸாம்பிள்ஸ் லேண்ட், வாட்டர், ஏர், சன்லைட். நெக்ஸ்ட், வாட் இஸ் ரெனியூவபிள் ரிசோர்ஸ்? தட் இஸ் ரிப்பீட்டட்லி வி ஆர் யூஸிங் அண்ட் இட் ஹேஸ் பீன் ரீப்ளேஸ்ட் நேச்சுரலி, எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர். நவ் வி வில் சி சோலார் எனர்ஜி. சன் ப்ரொடியூசஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் த ஹீட் அண்ட் லைட். ஃபோட்டோவால்டிக் டிவைசஸ், சோலார் செல்ஸ், இதெல்லாம் வந்து சோலார் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றும். அதுக்கப்புறமா ஃபோட்டோவால்டிக் பவர் பிளான்ட்ஸ், சோலார் பவர் பிளான்ட்ஸ், தே ஆர் லார்ஜ்லி சீன் இன் இந்தியா, சைனா, ஜப்பான், இட்டாலி அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நெக்ஸ்ட், விண்ட் எனர்ஜி. விண்ட் பவர் இஸ் கிளீன் எனர்ஜி. விண்ட் டர்பைன்ஸ், தே டு நாட் ப்ரொடியூஸ் எனி எமிஷன்ஸ். மாடர்ன் விண்ட் டர்பைன்ஸ், தே கன்வெர்ட் த விண்ட் இன் டு த எலக்ட்ரிசிட்டி. விண்ட் எனர்ஜி யூஸ்ட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ஜெர்மனி எக்ஸெட்ரா. தேர் ஆர் ஃபைவ் மேஜர் விண்ட் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா. அடுத்து ஹைட்ரோ பவர், அப்படின்னா நீர் மின்சக்தி. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டட் ஃப்ரம் த மூவிங் வாட்டர் வித் ஹை வெலாசிட்டி அண்ட் கிரேட் ஃபால்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த டர்பைஸ் அண்ட் டைனமோஸ். அடுத்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் வந்து ஒரு 8 டேமில் இந்தியாவில் இருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ், மெட்டாலிக் ரிசோர்ஸ், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸ் அண்ட் ஃபாசில் ஃபியூயல் ரிசோர்ஸஸ். மெட்டாலிக் ரிசர்ஸில் அயன் பற்றி பார்ப்போம். அயன் வந்து லோ காஸ்ட்டில் இருக்கிறதுனால அதோட யூசஸ் அதிகமாக இருக்குது. இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸஸ், பில்டிங்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து காப்பர், அது ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் மெட்டல் நோன் யூஸ்ட் பை த மேன். அலுமினியம் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அது வந்து மேக்கிங் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ். அதுக்கடுத்தாப்பில் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் அதர் மெட்டல்ஸ் அலுமினியத்தில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அலாய் மாதிரி கிடைக்கிது. எக்ஸாம்பிள் டியூர் அலுமின்னு கொடுத்துருக்காங்க. நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸில் மைக்கா, இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் மினரல் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட், லைம் ஸ்டோன். போர்ட்லாண்ட் சிமெண்ட் இஸ் மேட் ஃப்ரம் லைம் ஸ்டோன். அடுத்தாப்பில் ஃபாசில் ஃபியூயல் ரிசோர்ஸஸ், இது வந்து ஒரு பயோட்டிக் ரிசோர்ஸ் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். அதில் கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஃப்ரம் கோல் இஸ் கால் தெர்மல் பவர். அதுக்கடுத்து ஃபோர் டைப்ஸ் இருக்குது: ஆந்த்ராசைட், பிட்மினஸ், லிக்னைட் அண்ட் பீட். நெய்வேலி கோல் ஃபீல்டு இன் இந்தியா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பெட்ரோலியம். பெட்ரோலியம் இஸ் ஃபவுண்ட் பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் ராக்ஸ் அண்ட் இஸ் ட்ரில் ஃப்ரம் த ஆயில்டு ஃபீல்ட்ஸ் லொக்கேட்டட் நியர் த கோஸ்டல் ஏரியா. ஸோ பெட்ரோலியம் க்ரூட் ஆயிலிருந்து நமக்கு டீசல், கெரோசின், வேக்ஸ், பிளாஸ்டிக்ஸ், லூப்ரிகன்ஸ் எல்லாம் கிடைக்கிது. பெட்ரோலியம் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் ஆர் சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் அண்ட் கைத்தார். நேச்சுரல் கேஸு, இது பெட்ரோலியம் டெபாசிட்ஸோடு இருக்கும். க்ரூட் ஆயில் எடுக்கும்போது ரிலீஸ் ஆகிற கேஸை தான் நம்ம நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இது இண்டஸ்ட்ரியல் ஃபியூயலாகவும் டொமஸ்டிக் ஃபியூயலாகவும் யூஸ் பண்ணும். இன் இந்தியா, கிருஷ்ணா, கோதாவரி டெல்டா, அசாம், குஜராத் அண்ட் சம் ஏரியாஸ் ஆஃப் ஆஃப் ஷோர் இன் மும்பை ஹாவ் நேச்சுரல் கேஸ் ரிசோர்ஸஸ். இஃப் யூ லைக் த வீடியோஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த வீடியோ, கிளிக் த பெல் ஐக்கான் சிம்பிள், லைக் அண்ட் ஷேர் த வீடியோஸ். தேங்க்யூ, பை.